இன்றைக்கி நான் வந்து மைதா மாவில் பரோட்டா செய்ய போகிறேன். இதுக்கு அரை கிலோ மாவு வந்து எடுத்து ஜலித்து வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை வந்து பரோட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம பரோட்டா நல்லா பொறிச்சு எடுக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போல்லாம் மைதா மாவு சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம ஒரு ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம கடையில் போனால் பரோட்டா சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக சாப்பிட வேண்டாம், ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் பால் இருக்கும், காய்ச்சின பால் ஊற்றிருக்கிறேன் நான். நம்ம இதில் முட்டை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இதை எடுத்து பிசையிறதுக்கு இந்த அடுப்பு மேடையில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு அடுப்பு மேடையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. இதில் வச்சு நல்லா பிசைஞ்சால் நம்மளுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா பிசையிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். இப்படி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சு இப்படி நல்லா அழுத்தி பிசைங்க. அப்போ தான் நல்லா மாவு வந்து சாஃப்டாக வரும். முதல்ல இருந்ததுக்கு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷமே பிசையணும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையும் போது தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கலாம். பரோட்டானாவே கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் ஆகும். இப்போ இதில் ஒரு கவர் போட்டு அப்படியே நம்ம ஒரு இதில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் குறைஞ்சது 1 மணி நேரமாக அது ஆகட்டும். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கவர் போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா 2 மணி நேரமே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கவர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துணி இருந்ததுன்னா ஒரு வெள்ளை துணியும் கூட போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஊறும் போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே தரையில் போட்டு நல்லா ஒரு நல்லா அப்படி பிசைஞ்சிக்கலாம். இப்படி மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். எவ்வளோ உருண்டை எவ்வளோ பெருசு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் இப்போ எல்லா உருண்டையும் இப்படி தரையில் அது க்ளீன் பண்ணி தரதா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடைச்சி இப்படி வச்சுருங்க. எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பெரிய சைஸாக பிடிச்சதுனால 11 உருண்டை வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் தடவி இப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் தேய்ச்சிக்கலாம். இது ரவுண்டாக தான் தேய்க்கணும், நல்ல மெல்லிசாக தேய்ச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா எல்லாம் இழுத்து விட்டுடுங்க. ஓரமாக எல்லா பக்கமும் இழுத்து விட்டுடுங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சுக்கலாம். ரெட்டாக கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் இருக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு இப்போ இப்படி எடுத்து இப்படி நான் இந்த பக்கம் நீங்கள் இப்படி எடுத்து இப்படி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் இப்படி அடிச்சிக்க வேண்டியது. கிணறு இல்லை, நல்லா இழுத்து விட்டுடுங்க. இப்போ இப்படி நல்லா சுற்றிடுங்க. இப்போ இதை எடுத்து கீழே இப்படி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நல்ல ஓரமெல்லாம் இப்படி இழுத்து விட்டுடுங்க. இப்போ இப்படி எடுத்து இந்த 4 விரல் கீழே வர்ற மாதிரி 4 விரல் கீழே வந்து மேலே இந்த கட்டை விரலோட அதே மாதிரி இந்த கட்டை விரல் கீழே வந்து மேலே 4 விரல் வச்சு இப்படி திருப்பி திருப்பி நம்ம அடிக்க வேண்டியது. ரொம்ப அடிக்கணும் இல்லை, ஒரு 2-3 அடி அடித்தா போதும். அப்புறம் நல்லா இப்படி இழுத்து விட்டுருங்க. இப்படி நல்லா சுற்றிக்க வேண்டியதான். புரோட்டா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அப்படி அடிக்க வரலன்னா இன்னொரு மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இப்போ கொஞ்சமாக இப்படி எண்ணெய் ஊற்றிடுங்க. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம், அடுத்து செஞ்சுக்கலாம். நல்லா கீழே நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து அடிக்கிறதுக்கு வரலன்னா இப்படியே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சாரீ ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இப்படியே பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. இப்படி இழுத்து நல்லா இப்படி இழுத்து விட்டுடுங்க. அதே மாதிரி இப்படி சுற்றுறது தான். இப்படி கொஞ்சம் நடுவில் எண்ணெய் ஊற்றி கீழே அப்படி மடக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு விட்டு எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புரோட்டா சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. ரொம்ப அழுத்தி தேய்க்காம மெல்லிசாக நம்ம லேசாக தேய்ச்சிக்கலாம்.
இப்போ இது கல் காய வச்சுக்கலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு, கல்லில் போட்டுடலாம். கேஸை மீடியமாக வச்சுக்கலாம். இல்லைன்னா மேலே கருகிடும், சீக்கிரம் வேகாது. நம்ம உள்ளெல்லாம் வேகணும், அதனால் மீடியமாக வச்சு வேக விடலாம். இப்போ ஆயில் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம், சுற்றியாக மேலேயே சுற்றியும் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரெண்டு பக்கம் நல்லா வேகணும், நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். உள்ளையெல்லாம் நல்லா வேகணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்குள்ள இன்னொன்று நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. இது நல்லா மெல்லமாக வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வந்து நல்லா லேயராக இருக்கும். இதுக்குள்ளே இன்னொன்று தேய்ச்சிக்கலாம், வேகட்டும். பட் நம்ம எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா தேய்ச்சி போடுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப அழுத்தாமல் இப்படி லேசாக அழுத்தி தேய்ச்சா போதும். பாருங்கள் நல்லா லேயராக வருது. நல்லா அழுத்தி விடுங்க, எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா லேயர் லேயராக வரும், பார்த்தாவே தெரியல. நல்லா அந்த மாதிரி நம்ம தேய்க்கும்போது இப்படி நல்லா லேயராக வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 4 புரோட்டா நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அடிச்சுக்கலாம், அப்போ தான் அந்த லேயர் நல்லா வரும். இப்போ 4 புரோட்டா சேர்த்து வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா எப்படி லேயர் வந்துருக்குது, இந்த மாதிரி வரணும். சூடாக இருக்குது. இப்படி 4 சேர்த்து வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தாச்சு எல்லா புரோட்டாவுமே, இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துடுறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மைதா மாவு கொஞ்சம் ஆயில் சேர்க்குறது தப்பு இல்லை. நம்ம கடைக்கு போனால் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது ஒரு நாளைக்கு, ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வீட்டிலேயே செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து காளான் சால்னா வச்சு சாப்பிடுங்க. நான் இன்றைக்கி அதுதான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த காளான் சால்னாவும் வீடியோவை போட்டிருக்கிறேன், அதையும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வர்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.